அமைந்திருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்திற்கு வெளிப்பகுதியில் வந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஊர்காவல் படையைச் சேர்ந்த காவலர்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படை சேர்ந்த காவலர்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தெலுங்கானா தேர்தல் பணிக்காக தெலுங்கானா பகுதிகளுக்கு இந்த 200 பேரும் ஆந்திர காவல்துறையினரால் வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆந்திர காவல்துறையினர் வந்து இவர்களுக்கான ஊதியத்தை வழங்கவில்லை எனவும் இதற்கான ஊதியம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 7 நாட்களாக தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலுக்கு தேர்தல் பணிக்காக இவர்கள் சென்றிருக்கிறார்கள். தேர்தல் பணியில் அங்கு 24 மணி நேரமும் வந்து பணியில் ஈடுபடுத்தியுள்ளனர். இது குறித்து தற்போது ஊர்காவல் படையினர் நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதாவது சார் சொல்லுங்கள், என்ன காரணத்துக்காக இந்த போராட்டத்தில் திடீர் போராட்டத்தில் ஈடுபடுகிறீங்க சார்? இந்த எங்கள் மெயினான எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, எங்களுடைய பணி நிரந்தரம் செய்யணும், இல்லை என்றாலும் எங்களுடைய ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். நாங்கள் ஒன்றும் சும்மா கேட்கல, நாங்களும் வந்து காவல்துறைக்கு வந்து அவங்களுக்கு உறுதுணையாக பல்வேறு வேலைகள் நாங்கள் செய்கிறோம். ரோந்து பணி செய்கிறோம், போக்குவரத்து பணியில் ஈடுபடுறோம், எல்லா பணியும் நாங்களும் செஞ்சிட்ருக்கோம். கடந்த 4ஆம் தேதி மாலை வந்து நாங்கள் தெலுங்கானாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு சிறப்பு பணிக்காக அவங்க கேட்டுக்கொண்டு இணருங்க தமிழக அரசு மூலயமாக நாங்கள் சென்றோம். கிட்டத்தட்ட 2500 பேர் நாங்கள் சென்றிருந்தோம். 2500 பேரும் அங்கே நல்லா டியூட்டி பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த தெலுங்கானா போலீஸை நாங்கள் சிறப்பாக வேலை செஞ்சுட்டு எங்களை பாராட்டி எங்களை வழிமிச்சாங்க. அப்படி இருக்கும்போது நான் இங்கேருந்து போய் வேலை பார்க்குற அந்த டியூட்டியை கிட்டத்தட்ட நான் 5 நாளைக்கு எங்களுக்கு தரப்பட்ட ஊதியம் மிக மிக குறைவு. 2500 ரூபாய் ஊதியம்ன்றது மிக மிக குறைவு. அந்த ஊதியத்தை வச்சு நாங்கள் அதிலே நாங்கள் சாப்பாடுக்கும் பார்த்துக்கணும், எங்கள் செலவுக்கு நாங்கள் அதிலே பார்த்துக்கணும். அங்கே மார்னிங் எங்களுக்கு டிஃபன் எதுவும் கிடையாது, மற்ற லஞ்சு சில இடத்துல வந்து கொடுக்கவே இல்லை. நாங்களே எங்கள் செலவில் தான் நாங்களும் பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது மீதி தரப்படுற சொன்னதாக தொகை வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் வருமா தரேன்னு சொன்னாங்க. அதை போய் இப்போ போய் நாங்கள் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பணத்தெல்லாம் நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டிருக்கணும் சொல்கிறாங்க. ப்ளஸ் எங்களுடைய ஐடி கார்டெலாம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. எதுக்கு எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணோம்? எங்களுக்கு இருக்க ஒரே அடையாளமே அந்த அடையாளத்தை தான், அதையும் நான் உங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும். முறையாக நீங்கள் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் ஐடி கார்டு ரினியூல் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரினியூ பண்ணி நீங்கள் தான் தரணும். இப்போ நான் எங்களுக்கு இந்த ஒரு டியூட்டிக்காக நீங்கள் போட்டு கொடுத்துருங்க, அப்படி வெறும் எலெக்ஷன் டியூட்டி மட்டும் நீங்கள் ஐடி கார்டு போட்டு தரதான் தான், 5 நாளே வேலிட்டியில் போட்டு கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு 1 வருஷம் வேலிட்டியில் போட்டு கொடுத்தீங்க எங்களுக்கு? அதில் கையெழுத்து ஏசி சார் போட்டிருக்காரு, அதை போய் நான் போய் கேட்டால் நான் கையெழுத்து போடலன்றாரு. ஒரு ஐடிக்கில் அவர் கையெழுத்து போடல, 2500 கார்டுலையுமா அவர் கையெழுத்து போடலை. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராலும் சரி தெலுங்கானாலும் சரி அங்கே ஹோம் கார்டெல்லாம் அரசாங்கம் பண்ணி மாதம் 21000 ரூபா சம்பளம் அவங்களுக்கு. இது இல்லாமல் போக்குவரத்து இருக்கிற ஹோம் கார்டுக்கு 6000 ரூபா அதிகப்படுத்தி 27000 ரூபா சம்பளம் அவங்களுக்கு. அதுபோல் நம்ம தமிழகத்துலேயும் இரு எல்லா ஹோம் கார்டுக்கும் பணி நிரந்தரம் பண்ணணும். இதை வந்து ஒரு கோரிக்கையை வச்சு மாண்பு தமிழக முதலமைச்சர் இது ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். உடனடியாக இந்த கோரிக்கையை அவர் ஏற்று பரிசீலனை செய்ய வேண்டியது தாழ்வு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதனால தான் நாங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். தெலுங்கானா தேர்தல் பணி முடிவடைந்து நீங்கள் திரும்பின உடனேயே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க, இதுக்கான காரணம் என்ன? தெலுங்கானா போலீஸார் வந்து தெலுங்கானா காவல்துறை வந்து உங்களுக்கு ஊதியம் வழங்கலையா, இல்லை தமிழக காவல்துறை ஊதியம் குறைவாக வழங்குதா, எது உங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது? தெலுங்கானா காவல்துறை எங்களுக்கு தர வேண்டிய ஊதியத்தை தமிழக காவல்துறை கொடுத்து விட்டது சரிங்களா. டேரெக்டாக நம்ம தமிழக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு எதுவும் தனியாக சம்பளம் கொடுக்க போகிறல, ஏன்னா அவங்களுடைய தேர்தல் வேலைகள் நாங்கள் எங்கேருந்து சென்றிருக்கோம். அதனால் அவங்க கொடுத்ததான் நாங்கள் போயிருக்கோம். மீதி தொகை தரப்படுதா சொன்ன தொகை ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு தரதா சொன்னாங்க. இந்த இடத்துல இதை வந்து நாங்கள் போய் கேட்டதுக்கு நீங்கள் ஒரு ஓகே தர முடியாது, மீறி எதனா பேசுறீங்கன்னா எல்லோரும் டிஸ்மிஸ் பண்ணுன்ட்டு மதிப்புக்குரிய ஏடிஜிபி சார் வந்து சொல்கிறார். எவ்வளோ தொகை வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு, எவ்வளவு தொகை வழங்கப்படாமல் இருக்குது, உங்களுடைய கோரிக்கை சரியான கோரிக்கை என்ன? கிட்டத்தட்ட போகும்போது எங்களுக்கு 3600 மட்டும்தான் கொடுத்தாங்க. 5000 சில்லறைகள் தர சொன்னதாக சொன்ன அமௌண்ட் 5600, மீதி தொகையை வந்து ரிட்டர்ன் வரும்போது தரதாக சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 சில்லறை வந்து மீதி வர வேண்டியது இருக்குது. அந்த அமௌண்ட்டு நாங்கள் போய் கேட்டதுக்கு நீங்கள் டியூட்டி பார்த்த அந்த இடத்துல வந்து நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு எல்லாமே சரியாக போயிடுச்சு,
ரிட்டர்ன்லாம் எதுவும் கொடுக்க முடியாதுன்றாங்க. நீங்கள் சொன்னதாக ஐடி கார்டு கொடுக்கும்போதே நாலு கையெழுத்து போட சொன்னால் கையெழுத்து போட்டோம், முதல்ல வந்து 60% தொகை கொடுத்துறோம், மீது 40% தொகை வந்து நீங்கள் திரும்ப வரும்போது தரதான் சொன்னீங்க. இப்போ அதை போய் கேட்டதுக்கு இப்போ அந்த தொகை தர முடியாது, நீங்கள் தெலுங்கானா போலீஸ்கிட்ட நீங்கள் கேட்டுக்கணும்னா நாங்கள் ரிட்டர்ன் இப்போ எப்படி கேட்க முடியும்? உங்கள் மூலிமா நாங்கள் சென்றிருக்கோம், நாங்கள் செஞ்ச வேலையை பற்றி அவங்களும் பாராட்டி நாங்கள் இங்கே வெளியமைச்சுட்ருக்காங்க. அந்த ஒரு நண்பர் கூட நம்ம கவர்மெண்ட்டில் தமிழக உயரதிகாரிகள் யாரும் கண்டுக்கவே இல்லையே. நீங்கள் அதை பற்றி நாங்கள் கேட்டதுக்கு உங்களை எல்லாரும் நாங்கள் ஒட்டுமொத்த டிஸ்மிஸ் பண்ணுறேன்றாங்க. இது எந்த நியாயம்? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து 18 ஊர் காலப்படையில் இருக்கும், கிட்டத்தட்ட 2800 பேர்கிட்ட இந்த தேர்தல் பணிக்காக சென்றிருக்கோம். இன்கேஸ் நாங்கள் டியூட்டி பார்த்த இடத்துல எங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உயிர் சேதம் எதுவும் எழுதிருந்தோம்னா யாருக்கு பொறுப்பேற்றுப்பா? தமிழக காவல்துறையில் இல்லாத காவலர்களா? எதுக்கு எங்களை அடைச்சிட்டு போனீங்க? ஸ்பெஷல் பந்தோபஸ்த் தான் நாங்கள் தேவை, விநாயகர் சதுர்த்திக்காக பந்தோபஸ்த் நாங்கள் தேவை, பொங்கல் பண்டிகைனா 3 நாளைக்கு பந்தோபஸ்த் நாங்கள் தேவை, ஒரு தலைவர் மரணம் நினைச்சா இறுதிவுளுத்த நாங்கள் தேவை. இதுக்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை எங்களை கூப்பிட்டு போயிட்டு பாதுகாப்பு ஈடுபடுத்துறீங்க. 20 ரோந்து பணியிலையும் உயிரை பணைய வச்சு திருடுகிறது எல்லா பொதுமக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்கிட்டு இருக்கோம். சிறப்பாக பணியாளர்களுக்கு மாண்புமிகு ஆணையர் அவர்கள் எங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாரு. இந்த அளவுக்கு பணி செய்கிறீங்களே, ஏன் பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது? ஊதியத்தை இப்போ வந்து அவங்க வழங்குறேன்னு சொன்ன ஊதியத்தையும் தரலை. அதே நேரத்தில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய செலவுகள்லாம் வந்து தெலுங்கானா காவல்துறை பார்த்துக்கிட்டாங்களா இல்லை நீங்களே பார்த்துக்கிட்டீங்க? எங்களுக்கு இங்கே கொடுத்த அந்த காசு வச்சு நாங்கள் பார்த்துட்டோம். ஒரு சில பூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலை டிஃபன் கூட வரல, மற்ற லஞ்சு கூட வரல, அவங்க கையில் இருக்கிற காசு வச்சு அவங்கள சாப்பிட்டுட்டாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து லஞ்சு மட்டும் கொடுத்தாங்க, அதுவும் எலெக்ஷன் போலிங் அன்னைக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க, மற்ற யாருக்கும் இடத்துல கொடுக்கவே இல்லை. ஏன்னா எங்களை வெளியிலும் போய் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா போலிங் வரும்போது நாங்கள் டியூட்டியில் தான் இருக்கணும். ஒரு சில பேர் சாப்பிடாமலே வேலை பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 பஸ்ஸு வர வேண்டியது இருக்குது, அந்த 3 பஸ்ஸையும் பூந்தமலை ரோட்லேயே பிளாக் பண்ணிச்சிருக்காங்க காவல்துறைங்க. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா மொத்த பேர் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க, 3 பஸ்ஸு அங்கேயே பிளாக் பண்ணிச்சிருக்காங்க. எங்களோட நியாயமான கோரிக்கை தான் கேட்குறோம். மற்ற மாநிலத்தில் வந்து பணி நிரந்தரம் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பணி நிரந்தரம் பண்ணலை? தொடர்ந்து வந்து அவர்களுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கையாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் வந்து 5600 ரூபாய் தெலுங்கானா அந்த தேர்தல் பணிக்காக சென்றதுக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை நிலவியது, அந்த பணத்தையும் திரும்ப கொடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. திவ்யா, உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.